ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். மகாபாரதத்தில் விதுரர் என்கிற கதாபாத்திரம் மிகுந்த அறத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழ்ந்த கதாபாத்திரம். விதுர நீதி என்றே ஒன்று உண்டு. நீதிமானாக வாழ்ந்தவர் விதுரன். விதுரனுடைய முற்பிறப்பு வரலாற்றை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். மாண்டவிய முனிவர் என்கிற ஒரு முனிவர், அவர் யோக நிலையில் இருந்தபோது சில திருடர்கள் அரண்மனைக்கு போய் அரசருடைய நகைகளை திருடிக் கொண்டு வந்தார்கள். அரண்மனை காவலர்கள் அந்த திருடர்களை துரத்தி வந்தபோது இந்த திருடர்கள் மாண்டவிய முனிவர் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டாங்க. இனிமே தப்பிக்க முடியாது. அதனால் யோக நிலையில் அமர்ந்திருந்த மாண்டவிய முனிவருக்கு பின்னால் அந்த நகைகளை எல்லாம் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். அந்த திருடர்களின் கூட்டத்திற்கு இவன்தான் தலைவன் என்று மாண்டவிய முனிவரை கைது செய்து கொண்டு போய் அரசன் முன்னால் நிறுத்தினார்கள். அரசன் சொன்னார், அரண்மனைக்கு வந்து என்னுடைய நகைகளையே திருடிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த திருட்டு கூட்டத்தின் தலைவனாய் இவன், இவனை உடனே கழுவில் ஏற்றுங்கள் அப்படின்னார். உடனடியாக மாண்டவிய முனிவர் கழுவிலே ஏற்றப்பட்டார். என்ன ஆச்சரியனா, அவர் கழுவிலே ஏற்றப்பட்டாரே தவிர அவருக்கு மரணம் வரவே இல்லை. அவர் உயிரோடு தான் இருந்தார். யோக நிலையிலேயே அந்த கழுவில் அப்படியே அவர் இருக்கிறார். மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க, கழுவில் ஏற்றி இத்தனை நாட்களாகியும் இந்த மனிதன் உயிரோடு இருக்கிறாரே, இது பெரிய ஆச்சரியமாயிற்றே என்று எல்லோரும் வந்து அவரை வேடிக்கை பார்க்கிறார்கள். மன்னனுக்கு தகவல் செல்கிறது, அவன் ஓடி வந்தான், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவர் ஏதோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் என்பதை புரிந்து கொண்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் நீங்க திருடன் நினைச்சுதான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க என்று மன்னன் சொன்னான். மாண்டவிய முனிவர் சொன்னார், ஓ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, கோபம் இருந்தாதானே மன்னிக்கிறதுக்கு, நீ விலகிக்கோ, நான் இன்னொருத்தன்கிட்ட பேச வேண்டியிருக்கு என்று தர்ம தேவதையை அழைத்தார். தர்ம தேவதையை பார்த்து மாண்டவிய முனிவர் கேட்டார், எனக்கு ஏன் இந்த துன்பம், வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா கஷ்டத்துக்கும் நம்முடைய வினைதான் காரணம். மாண்டவிய முனிவர் கேட்டார், நான் இப்படி கழுவுல நிக்கிறேனே, என்னை ஏத்திருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம், நீ பதில் சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணினேன். தர்ம தேவதை பதில் சொன்னது, நீங்க சின்ன வயசுல சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் பிடிச்சு அதோட வாலில் ஊசிய நுழைச்சு அதன் நூல்ல கட்டி துடி துடிச்சு சாகுற வரைக்கும் பார்த்து ரசிச்சீங்கல்ல, அதுக்கு தான் இந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. உடனே மாண்டவிய முனிவர் கேட்டார், ஆமா நான் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன பூச்சி பறவை எல்லாத்தையும் பிடிச்சி அதோட பின்பக்கத்தில் ஊசியை சொருகி வாலில் நூலை கட்டி அதை சாகுற வரைக்கும் பார்த்து ரசிச்சிருக்கேன். இல்லைன்னு சொல்லலை, எந்த வயசில் பண்ணினேன், அது என்ன ஒரு 5 வயசு இருக்கும். உடனே மாண்டவிய முனிவர் சொன்னார், 10 வயது வரை சிறு குழந்தைகள் தவறு செய்தால் அதற்கான தண்டனை பெற்றோர்களுக்கு தானே தவிர பிள்ளைகளுக்கு இல்லை, இது உனக்கு தெரியாதா? இன்றைக்கும் குழந்தைகளுக்கு 10 வயசு வரைக்கும் பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு என்று எந்த கெடு பழங்களும் இருக்காது. குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணுனா அவர்களை சரியான வழியில் வளர்க்காத பெற்றோர்களுக்குத்தான் தண்டனை. மாண்டவிய முனிவர் தர்ம தேவதையை பார்த்து கேட்டார், சொல், இதற்கான தண்டனை என் பெற்றோர்களுக்கு தானே போக வேண்டும், எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தாய்? தர்ம தேவதை அமைதியாக இருந்தது. மாண்டவிய முனிவர் சொன்னார், எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்ததற்காக உனக்கு ஒரு சாபம், பூமியில் போய் பிறக்க கடவாய். அப்படி தர்ம தேவதையே
வந்து பிறந்ததுதான் விதுரன் என்கிற கதாபாத்திரம். விசித்திர வீரியனுடைய மனைவி அம்பாளிகையின் பணிப்பெண்ணின் வயிற்றிலே பிறந்தவர் விதுரன். விதுரனுடைய முற்பிறப்பு கதை இது. இந்த உலகில் எது தர்மமோ அந்த தர்ம தேவதை தான் விதுரனாக வந்து பிறந்தது. அதனால்தான் மகாபாரதத்தில் அவர் முழுக்க முழுக்க தர்மத்தோடும் அறத்தோடும் நியாயத்தோடும் நீதிமானாக வாழ்ந்தார். அந்த விதுரன் என்கிற கதாபாத்திரத்தை பற்றி இதிகாசங்களின் கதை நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பதிவுகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.